வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் மற்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆன படங்கள் தான் வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் படம் வீரன். சத்யஜோதி ப்ரொடக்ஷனில் ஏஆர்கே சரவணன் இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி நடிப்பில் வெளிவந்த படம் தான் வீரன். பொதுவாகவே ஹாலிவுட்டில் தான் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் வச்சு நிறைய படங்கள் வந்து நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ அவெஞ்சர்ஸ், பேட்மேன், ஸ்பைடர்மேன், ஜஸ்டிஸ் லீக் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இப்போது தமிழ் சினிமாவில் கூட அதே கான்செப்டை வச்சு மூவியெல்லாம் வந்துட்டுருக்கு. அண்ட் சின்னதுலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே அந்த கான்செப்டோட மூவி பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வீரன் படமும் அப்படி தான். மரகத நாணயம் போல சூப்பர் ஹிட் படம் கொடுத்தவர் தான் ஏஆர்கே சரவணன். ஸோ இந்த படத்தில் ஒரு சூப்பர் ஹீரோ வச்சு அவர் எப்படியெல்லாம் படம் எடுக்க போகிறாருன்ட்டு எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஒரு சூப்பர் ஹீரோவாக நடிக்க போகிறாருன்ட்டு அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ எப்படி டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நாங்கள் பார்க்கலாம். இந்த கதையில் ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட பேர் வந்து குமரன். அவர் வந்து வீரனூர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வர்றாரு. ஸோ சின்ன வயசில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மின்னல் வந்து அவரை தாக்கிடுது. அந்த காரணத்தினால அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே இவர் வந்து கண்ணு முழிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி வந்து அனுப்பிச்சிடுறாரு. ஸோ கூட இருந்து எல்லாரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களையும் அவங்களோட தம்பியை வந்து சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போயிடறாங்க. அங்கே போன உடனே கொஞ்ச நாள்லேயே வந்து ஹிப்ஹாப் தமிழ் அதாவது குமரன் வந்து கண்ணு முழிச்சிடுறாரு. கண்ணு முழிச்ச உடனே அவர் என்ன உணர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னல் சக்தி அவருக்குள்ளே இருக்குது. அண்ட் அவரால் யாருடைய மைண்டு வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சக்தி கூட இருக்குது அப்படின்ட்டு உணர்ந்தார். ஸோ அந்த காரணத்தினால அவர் தன்னுடைய ஊருக்கு மறுபடியும் போயிடலாம் அப்படின்ட்டு போகிறாரு. அண்ட் அந்த இடத்துல அவருடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ஜாலியாக பேசிகிட்ருக்காரு. இந்த சமயத்தில் வில்லனாக வராரு விநாயக். அவருடைய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரனூர் வில்லேஜில் எப்படியாவது தன்னுடைய 2000 ஆபத்தான கோடி ப்ராஜெக்டை உள்ளே எடுத்துடணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். ஸோ இது வந்து ஆதி உணர்றாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ப்ராஜெக்ட் உள்ளே வந்தாலும் நம்மளுடைய ஊர் ஜனங்க வந்து செத்துருவாங்க அப்படின்ட்டு அவருக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதனால் எப்படி சூப்பர் ஹீரோவாக ஆகி அந்த விநாயகரை எதுக்குறாரு அண்ட் எப்படி ஜெயிக்கிறாருங்கிறது தான் கதை. இந்த படத்தில் ஹிப்ஹாப் தமிழா மாஸ்க் அமைச்சிருக்காரு. குமரனாக நடிக்கிறப்பையும் சரி வீரனாக நடிக்கிறப்பையும் சரி சூப்பராக அஸ்தியிருக்காரு. அண்ட் சண்டை காட்சியை குறிப்பிட்டு சொல்லணும்னா மிரட்டியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட நடிப்பும் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கம்ப்ளீட்டாக பேக்கேஜாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழாவுடைய ஃபேன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஹீரோயினாக நடித்த ஆதிரா மற்றும் ஃப்ரெண்டாக நடித்த சசி ரெண்டு பேருமே தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, முனிஷ்கான் மற்றும் காளி வெங்கட்டோடைய காம்போ காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வில்லன் வினய் சில காட்சிகளில் வந்திருந்தாலும் தன்னுடைய நடிப்பை பூர்த்தி செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, செகண்ட் வில்லனாக வர்ற ஆக்டர் பத்ரி சூப்பராக பட்டையை கிளப்பியிருக்காரு. ஏஆர்கே சரவணன் இந்த படம் மூலியமாக ஊரில் இருக்கிற சாமி ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்தால் எப்படி இருக்குங்கிறத சுவாரஸ்யமாகவும் அழகாக காட்டியிருக்காரு. இந்த கதையில் நம்பிக்கை மற்றும் மூட நம்பிக்கையோட டிஃப்ரென்ஸை ரொம்ப கிளியராக காமிச்சிருக்காரு டைரக்டர். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட லுக்கை வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. தீபக் டி மேனனுடைய சினிமோட்டோகிராஃபி இன்னும் சூப்பராக மிரட்டலாக கொண்டு போயிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சண்டை காட்சியில் ஒளிப்பதிவு மிரட்டலாக இருந்துச்சு. அதோட பின்னணி இசை கதையோட ஸ்க்ரீன் பிளேக்கு பக்கபலமாக இருந்துச்சு. ஆக மொத்தம் இந்த படம் ஒரு சூப்பர் மாஸ் என்டர்டெயின்மெண்ட்.